ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேக். வித் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது பிக் பாஸ் சீசன் 6. இதில் வந்து முக்கியமாக அமுதவாணன் வந்து 11 லட்சம் சம்திங் போட்டி எடுத்துட்டாரு. எடுத்ததுக்கப்புறம் வந்து விக்ரமன் வந்து தேம்பி தேம்பி எழுதது ஒரு பெரிய பேச்சாக இருந்து அது குறித்தான ஒரு வீடியோ தான் இது. முக்கியமாக இது வந்து நல்ல ஸ்மார்ட் மூவ் என்னை பொறுத்தவரையும். அமுதவாணன் வந்து இப்போ எடுத்தது வந்து ஸ்மார்ட் மூவ். ஏன்னா இதன் பிறகு 4 பேர் இருக்கும்போது அந்த 4 பேரில் வந்து ஒவ்வொருத்தரையும் கண்ணை கட்டி டான்ஸ் ஆடி கூட்டின்னு போவாங்க. அதில் எந்த ஒரு பொருளும் கிடையாது, யாருக்கும் பாய் கூட சொல்ல முடியாது. ஆக்சுவலி இப்போ உதாரணத்துக்கு கதிர் வந்து ஒரு 3 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு போது அவர் வந்து இப்போ கமெண்ட் படிக்கும் போது அமுதவாணன் எப்படி எடுத்துருவாருன்றதுக்காகவே வந்து கதிர் அதை எடுத்தாருன்னு இப்போ ஒரு கலவரம் வந்துட்டு இருக்கு. முக்கியமாக ஒரு பிளேயர் வந்து அவர் வந்து நான் வந்து வாரியாவே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கதிர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விட்டு கொடுத்துருவாரு. அந்தனுடைய அனுபவமாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஏன் இருக்கலாம் மேபி. அது எப்படி நீ எடுத்துருவ பாத்துறேன், நான் அதுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துறேன் அப்படின்றதமாவும் எடுத்துக்கலாம். எஸ் ப்ளீஸ். இல்லை நிறைய இடங்கள்ல ஜாக்கி இப்போ அவருக்கும் நான் கதிருக்கும் தான் நிறைய இடத்துல டக் அப் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அந்த ரெஸ்லிங் மாதிரி பண்ணி டமால் படுக்க வச்சுட்டாரு. ஆமா. அப்ப இவரால் வந்து அவரை கோபம் பட முடியாது. தன்னோட நிலைப்பாடே கோபம் இல்லாத நிலைப்பாடா தான் அவர் வந்து அடிச்சிடம் பார்ப்போம் ஏலியன்ஸ் டாஸ்க்ல வந்து அது மாதிரி பண்ணாரு. அதன் பிறகு வந்து பால் போடுறது அந்த மாதிரி தள்ளி தள்ளி சோப்பு நுரையில பால் போடுறது கூட இவருதான் நிறைய வாட்டி போடுவார். ஆக்சுவலி எல்லாத்த விட இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, அசீமை வந்து அவருக்கு பிடிக்கல. அசீமுக்கும் அமுதவாணனுக்கும் அந்த சண்டையில அமுதவாணன் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அசீம் சும்மா தான் சாரி கேக்குறாருங்க அப்படின்னு சொன்னார். பட் கதிரவனுக்கு இன்டைரக்ட்லி பாத்தீங்க அப்படின்னா அசீமை ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த காரணமா இருக்கலாம். எல்லாமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கூட்டா ஒரு காரணம். இன்னொன்னு விஷயம் வந்து டிக்கெட் ஃபைனாலே நீங்க வின் பண்றதுக்கு எல்லாரையுமே அடிச்சு தம்சம் பண்ணி டிக்கெட் ஃபைனலாவே எடுத்துட்டீங்க. அதுவும் வந்து ஆக்சுவலா கதிருக்கும் அவருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைந்த குறைவான விஷயம் தான். ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு ஆள் இருக்கும்போது அவன் எப்ப காலி பண்ணலான்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் வந்து அவர் வந்து அவர் எளிமையாக வந்து வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. அவருக்கு இருக்கிற ஒரு ஃபேன் பேஸ்டு அவரு இவ்வளவு நாள் கலக்க போகுது, யாரில் சம்பாதிச்ச பெயர் புதுசா ஒரு ஆளப்பா சிவின் மாதிரியான ஆள் கூட வந்து புதுசா வந்தவங்க. இவங்க ரொம்ப நாளா இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல அவர் வந்து வந்துகிட்டே இருந்தாரு. அதுதான் அவருடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் கூட. எல்லாத்த விட இன்னைக்கு வந்து அது வந்து ஜெம் ஆஃப் மூவ்ன்றத விட ரொம்ப ஜென்டில்மேனான ஒரு விஷயமும் அதை சொன்ன விதமும் தான் அங்க. இப்ப விக்ரமன் ஏன் அழுதாருன்றத கதையை இப்ப ஏன் பேச போறோம்னா, உண்மையிலே வந்து அமுதவாணன் வந்து ஜென்டில்மேன். அதாவது இந்த ஷோவுக்காக அவர் பேசுறாருன்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா இதற்கு முன்பாக வெளியில எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஏன் ஈவன் பாலா முதற்கொண்டு காமெடி நிறைய பேர் வந்து வளர்த்து விட்டது வந்து அவர் தான். இன்னைக்கு கூட வந்து விக்ரமன் சொல்லுவார் ஆக்சுவலி இது மாதிரி ஜனனியை வந்து நான் வந்து இருக்கிறது வந்து நிறைய பேர் ஒரு மாதிரி பேசுறாங்க. அது இப்ப வந்து விக்ரமன் சொல்லுவார், நீங்க வெளியே போய் கூட இந்த விமர்சனத்தை பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்ல. நான் வந்து எப்பயுமே என் கூட இருக்கிறவங்க எல்லாத்துமே அதை கத்துக் கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் செஞ்சா நீ போயிடலான்ற மாதிரி தான் நான் கத்துக் கொடுத்தேன். நான் வந்து இதை வந்து நீ வேற டீம் நான் வேற டீம் பார்க்கணும், இந்த ஹவுஸ்க்குள்ள எல்லாரும் வந்துட்டோம் அப்படின்னும் போது போட்டிகள் விளையாட்டுகள் அப்படின்னும் போது தான் நான் எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையும் நான் கற்றுக் கொடுத்தான் இருக்கேன்றதை வெளியிலையும் அவர் நிரூபிச்சிருக்காரு அமுதவாணன், இங்கேயும் அதை செஞ்சிருக்காரு. இது ஒன்று. எஸ் இல்லை இதில் ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ இவர் வந்து இந்த வீட்டுக்காக பேசுகிறார் ஷோக்காக பேசுகிறாருன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவருக்கே தெரிஞ்சிருந்திருக்கும் இதனால எவ்வளோ தூரம் வந்து வெளியில் தன்னை காட்டியிருக்காங்க. ஏன்னா தனலட்சுமி கிட்ட அவர் கேட்பார், இது வந்துச்சா இது வந்துச்சா அதெல்லாம் வரலாமுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் அவர் ஓரளவு கண்டிப்பாக உணர்ந்திருப்பார். எதை காட்ட போகிறாங்க எதை காட்ட போகிறது இல்லைன்னு தனக்கு தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் அந்த உண்மையாக மனசுல இருந்து பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த விக்ரம் வந்து எப்படி அழ ஆரம்பிப்பார்னா, லைட்டா கண்ணுல தண்ணி கலங்கும் கண்ணு, அதுக்கப்புறம் வந்து விக்கி விக்கி அழற அளவுக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு, இங்க நிறப்பாகுபாடுன்னு ஒண்ணு இருக்குன்றதை நான் தொடர்ந்து நான் அதை அறிவுறுத்திட்டே இருக்கேன். அதாவது வெளியில போனா ஒண்ணுமே செய்யாத ஷெரீனா வந்து அழுதது வந்து சுத்தி சுத்தி காமிச்சு இந்த பிக் பாஸ் வீடு. அமுதவாணன் செஞ்ச நிறைய விஷயங்கள் நிறைய பேச்சுக்களை வந்து அவங்க கட் பண்ணாங்க. இப்ப நம்ம சொன்ன இருக்கிறதுலயே ரொம்ப கேவலமான ஒரு சீசன் அது இந்த சீசன் தான். அதுல வந்து ஒருத்தவங்க வந்து எப்படி வந்து எக்ஸ்ட்ரீமா போய் எத்திக்ஸே இல்லாம ஒருத்தவங்க விளையாடுறாங்களோ அதை கெத்துன்னு காமிச்சு மக்கள் வந்து நம்ப வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயம் போது ஒரு கெட்டதையும் ஒரு நாள் நடக்கிற மாதிரி இன்னைக்கு நடந்த இந்த விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல இந்த பெஸ்ட்னு சொல்லுவேன். அது காரணம் என்னன்னா அமுதவாணனுடைய மனநிலை தான். அமுதவாணன் வந்து அதை சொன்னப்ப வந்து நிஜமாலுமே அதை ரொம்ப அழகா கன்சியூம் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த பொட்டி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அதுவும் இந்த சாந்தி வந்து திரும்ப 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 எதோ பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரச்சிதா பேசணும்னு ஆசைப்பட்டார், ரச்சிதா கூட பேசவே கூடல கூடனு இருந்தாங்க. அதே மாதிரி உள்ளார வந்து விக்ரமன் பேசிட்டு இருக்கும் போதும் அசல் வந்து பேய் மாதிரியே பேசிட்டு இருந்தாருன்னு வச்சுக்காங்களா. அப்போ ஒரு இடத்துல நீ தண்ணி வெட்டினாயு சொல்லி அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பேசுவார். அப்ப பேசுறப்ப அவர் பேசுறப்ப என்ன பேசுறாரு அப்படின்றதான் மேட்ரு. நான் நிறைய டைட்டில் பாத்துட்டேன், இது நான் நிறைய டைட்டில் பார்த்தேன். ஆனா இந்த இடத்துல இந்த களம் வந்து எனக்கு புதுசு. ஆனா நான் ஸ்கிட்டா இருக்கட்டும் ஒரு 3-4 விஷயங்களா இருக்கட்டும் எல்லா கேம்லயும் நான் ஜெயிச்சிருக்கேன், எல்லாமே நீங்க ஆதரவு கொடுத்தீங்க எல்லாம் ஓகே.
ஆனா இந்த ஃபைனல் ஃபினாலே போய் தொடரணும்னு நான் நினைக்கும் பொழுது உங்கள மாதிரி ஆட்கள், அதாவது விக்ரமன் சொல்றாரு உங்கள மாதிரி ஆட்கள் அம்பேத்கர்லாம் வந்து பேசுறீங்க, நிறைய படி படிச்சிருக்கீங்க, யாரையும் மனசு நோக்கு பண்ணக்கூடாதுன்றதுக்காக நீங்க நடந்துட்டு இருக்கீங்க, மெத்தப்படிச்சுங்க, நீங்களாம் வந்து ஜெயிக்கும் போது அது இன்னும் நிறைய பேர்கிட்ட நல்லது போய் சேரும் அப்படின்னு சொன்னதுன்னா வந்து விக்ரமன் வந்து அதவே ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு இதுவாகவும் நல்ல ஒரு மூவ் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தவர். இப்படி அதாவது ஒரு வீட்டில் ஒருத்தவங்க நம்ம கூட இருந்து எதிராளி போட்டியாளர் அப்படின்னு நினைச்சவங்க நம்மளை பற்றி ஒரு பெருமையாகவும் ஒரு பாசிட்டிவாகவும் பேசும்போது, ஏன்னா அவர் வந்து யார்கிட்டயுமே அந்த அளவு வந்து மிங்கிலே ஆகல. அவர்கிட்ட எல்லாத்தை விட இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி, மிங்கில் ஆகலங்கிறத விட இந்த பேச்சுதான் வந்து அவரை வந்து டவுன் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். ஆமா, பூமர்னு சொன்னாங்க, குறைவா பேசினாங்க, ஐயோ திருப்பி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாங்க. உதாரணத்துக்கு டிடி வந்தப்ப தமிழ்நாடுங்கிற பிரச்சனை பத்தி தெரியாமலே அவர் பேசினதை கூட மைனா கலாச்சிட்டு தான் இருப்பாங்க பின்னாடி, இந்த குடத்துக்குள்ளார போட்டலாம் ஏதோ ஒரு ஒரு கலாய் ஒண்ணு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களா. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஈக்குவலண்டா ஒருத்தர் இவருக்கும் அவருக்கும் தான் சண்டை. அவர் என்னங்க சின்ன பையன் மாதிரி உங்களை விட வயசானவன் நானு, நான் ஓடி ஆடி விளையாடுறவங்களால பண்ண முடியாதான்னு கேக்குறப்பெல்லாம் இவர் ஏதோ அவரு ரொம்ப டவுனா பேசுற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் இருந்த பொழுது, அதே போல வீட்டுல இதுவரைக்கும் போனவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு ஈக்கு வச்சுட்டு போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விக்ரமன் கிட்ட அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒருத்தர் வெளியே போகும்பொழுது இந்த வார்த்தைகளை சொல்றப்ப கண்டிப்பா அது அதுல இன்னொன்னு, நான் நாலு பேர் அங்கே போட்டியாக இருக்கும்போது நான் எப்படின்னு டைட்டில் அடிச்சிருவேன்ற மாதிரி தான் நான் வந்துட்டு இருந்தேன். இப்போ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி மெத்தப்படிச்சவங்க இன்னும் ஒரு பெண்ணு பேர்லாம் சொன்னார், அந்த பேர்லாம் யாருமே தெரியாது, நீங்கள் அவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்க. என்னுடைய களம் வந்து காமெடி பண்ணுறது அந்த மாதிரியான ஸ்டேஜ் விஷயங்கள் தான் நான் கோசனம் கூடுமான ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் ஓரளவுக்கு நான் வந்து பண்ணிக்குவேன். மற்றபடி உங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நீங்கள் நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க, நிறைய விஷயம் இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யணும்னா நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. உங்களை மாதிரி ஆள் வந்து டைட்டில் பண்ணும்போது அது வந்து நான் சந்தோஷப்படுறேன். இன்னொன்று உங்களுக்கு போட்டியாக நாங்கள் நிற்க வேண்டாம், அதனாலதான் இந்த நான் முடிவு எடுத்தேன்னும் போது அவர் இன்னும் வந்து உடைய ஆரம்பிச்சுடுவாரு. இது உண்மையிலே வந்து என்னன்னா, அதாவது டைட்டில் அடிக்கிறதுன்றது வேற, நான் வீம்புக்காவது நாங்கள் போய் நிப்பன்றது வேற, ஒரு இடத்துல ஸ்மார்ட் மூவ் பண்ணிட்டு அது ஏன் அந்த மூவ் எடுத்ததுக்கு சில காரணங்கள் இருக்குல்ல, அது இதுவும் ஒரு காரணம். பணம் வந்து முக்கியமா தான், அது யாராவது சொல்லுவோம் அவர் வந்து பணத்து கூட தான் இருந்தார். அதாவது இதையே வந்து ஒரு வெள்ளையா கொஞ்சம் அழகா இருக்கிறவங்க கொண்டாடப்பட வேண்டியவங்க செஞ்சுட்டாங்கன்னா அது சூப்பராயிடும். ஆனா நிறங்கள்ல இருந்து பின்னணியில இருந்து வர்றவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் திரும்ப திரும்ப அவங்கள நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் நினைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அசீம் அவரை கூப்பிடுவாரு இந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா, அசீம் அவரை கூப்பிட்டு ஹக் பண்ணி ஏதோ இருப்பா இதெல்லாம் வச்சுட்டு அவருக்கு ஒரு பெரிய ஆர்வமே இருக்காது. அசீம் கிட்ட போய் ஒரு ஹக் பண்ணிட்டு ரொம்ப நன்றி சூப்பர் ஓகே நீ வந்து, அதாவது கதிரவன் வரலாம் டிக்கெட் டு ஃபினாலேல அமுதவாணன் வரக்கூடாதுன்னு நினைச்சவர் அசீம். இன்னொன்னு அந்த பணத்தை எடுக்க கூடாதுன்றதுக்காக குழப்பி குழப்பி அடிச்சவர்னு வச்சுக்காங்களா, அதாவது அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு எளிய மனிதர்களுக்காக அவருக்கு உங்களால பேசிட்டு இருக்கான். இன்னொன்னு, அசீமே இல்லன்னா விக்ரமன் எல்லாம் அடிபட்டு போயிருப்பாரு கண்டிப்பா. இந்த மாதிரியான, ஏன்னா இந்த மாதிரியான தொடர்ந்து அறிவுறுத்தல்கள் தொடர்ந்து அட்வைஸ்கள், அதுல ஏன்னா ஒரு சின்ன தப்பு நீங்க பண்ணா கூட நீங்க வந்து கவுண்டர் செய்யப்படுவீங்க. எங்கேயா நீ இன்னும் யோகியம் பேச கஷ்டம் ஊர்க்கதை கேட்டுட்டு கண்டுவாங்க புரிதுங்களா. அந்த வீட்டை பொறுத்தவரை நீங்க வந்து சுத்தி சுத்தி நீங்க இதை பற்றி தான் பேசி ஆகணும். அப்ப எப்படி நீ வந்து அவருக்கு ஊருக்க கேள்வின்றாங்க நீ பேசல அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு பேச்செல்லாம் வந்துடும். அதையெல்லாம் மீறி அசீம் வந்து இன்னும் எல்லாத்தோட எக்ஸ்ட்ரீமா போகும்போது அசீமை தவிர யாரும் ஜெயிக்கலாம்பா அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துக்கு மக்கள் வந்து, அதாவது அறத்தின் பக்கம் நிக்கிறவங்க எல்லாருமே வராங்கன்னு வச்சுக்காங்களேன். அப்படி இருக்கும்போது அப்படி பேசிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல அமுதவாணன் மாதிரியால அந்த வீட்டுல இருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி இப்படியான நீங்க ஜெயிக்கணும், நான் அந்த இடத்துல நான் போட்டியா இருக்க கூடாதுன்னு போறப்ப இதுவரை கட்டி காத்த அந்த கெத்து கெத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு சக போட்டியாளர் நம்மளை வந்து ஒரு விஷயமா, ஏன்னா யார்கிட்டயுமே ஆறுதல் சொல்லி அழகூட முடியாத ஒரு சூழல் தான். அவரு வந்தவங்க அத்தனை பேர் நக்கல் விடுறாங்க, நேற்று வந்துட்டு போன தனலட்சுமி வந்து எரிஞ்சு விழுந்துட்டு போறாங்க, அமுதவாணனே அவங்க எரிஞ்சு விழுந்து தான் போவாங்க. நீ என்ன நிறுவ வர கதிர் எடுத்துட்டாரு உன்னால எடுக்க முடியல நீ காண்டில் இருக்கன்னு அதை உண்மை. ஆக்சுவலி அவர் எடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும்போது தான் அவங்க இதெல்லாமே பண்ணிட்டாங்க. இன்னும் உள்ள இருந்து வெளியே, அதாவது எப்படிப்பட்ட நட்பு உங்களுக்கு தேவைன்னா ரச்சிதா மாதிரியான ஒரு நட்பு உங்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தேவைங்க. அதாவது உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ காலையில நேற்று காலையில பேசிட்டு இருப்பாங்க, நாலு மணி நேரத்துக்கு இந்த லட்சம் மாறிட்டே இருக்கு. அவங்களுடைய கணக்கு என்னன்னா வெற்றியாளருக்கும் 35 லட்சம், வெள்ள போறவங்களும் 5 லட்சம் தான் கணக்கு ஆக்சுவலி. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இதுலயும் எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. 50 லட்சம் அது வெற்றி மணி, அது வந்து நீங்க கொடுக்கணும். 5 லட்சம் கேட்டா ஸ்பான்சர் வாங்கன்றானே யாருமே கொடுக்க மாட்டாங்களா, இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துறீங்க 5 லட்சம்ன்றது வெற்றியாளருக்கு முழுசா போய் சேரணும். அது என்ன 50ல வந்து பிச்சு பிச்சு கொடுத்துக்கிட்டு இதுல ஒரு எனக்கு உடன்பாடு கிடையாது. அதை நிகழ்ச்சியாளருக்கு அடுத்த வாட்டி பண்ணும்போது நீங்க இதுக்கப்புறமும் பாலாஜி முருகதாஸ் மாதிரி அசிம் மாதிரி ஒரு ஆளை நீங்க உருவாக்குறீங்கன்னா தயவுசெய்து நீங்க பண்ணாதீங்க. நீங்க பண்ணவே பண்ணாதீங்க இந்த இது மாதிரி ஒரு சிசனி. இல்லைன்னா என்ன இப்ப வந்து விக்ரம் ஜெயிச்சிட்டா அடுத்தது வந்து அசிம்காக அல்டிமேட் ஆரம்பிப்பாங்க.
அதான் அதுதான் நடக்கும், அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனம். ஸோ இப்போ இந்த வரேன், இந்த பனசு பெட்டியில் வந்து அங்கே 35 இது ஒரு 5 போகுதுன்னு வச்சுக்காங்களேன், ஏற்கனவே 3 போயிடுச்சு, இப்போ 12 வரலையும் அது போகுது, 12 போயிட்டு திரும்ப அது வந்து குறைய ஆரம்பிக்குது. அப்போ காலையில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, 10 மேலே போயிட்டால் எடுத்தால் அது நல்ல மூவ் அப்படின்னு பேசுகிறாங்க. அதன் பிறகு வெளியிலேருந்து அந்த நிவாவாக இருக்கட்டும், குயின்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த வந்து அட் அமுதவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவருடைய பின்புலம், அவர் வந்து வந்த விஷயங்கள் எல்லாமே தெரியுது, அவர் எவ்வளோ உழைச்சிருக்காரு, எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காரு. சரி, ஒரு இடத்துல இருந்தாலும் ஒரு இடத்துல ஒருத்தவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்த நினச்சி பார்க்கணும், எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து நிற்கும்போது அந்த இடத்துல நினச்சி பார்க்கணும். அப்போ வந்து நம்ம வந்து நான் வந்து பணக்காரன், நீ வந்து ஏழை, நீ அங்கேயே தான் இருக்கணும், நான் உன்னை யூஸ் பண்ணிக்கோ, உன்னை வந்து நான் ஸ்மார்ட்டாக காய்ச்சி விட்டேன், அது ஸ்மார்ட்டு கிடையாது, அதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நிற்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், அமுதவானனுக்கு பெரிய பாராட்டுகள் இல்லை, அசீம் காமிச்சா மாதிரி மற்றவங்க எல்லாரையும் காமிச்சா மாதிரி கூட வந்து அது அமுதவானனுடைய போர்ஷன் நிறைய போகவே இல்லை. ஜனனி அண்ட் அமுதவானன்ற மாதிரி தான் அவங்க வந்து பிரபகண்டாவே பண்ணாங்க. நீங்க ஏவில காமிச்ச நிறைய விஷயங்களையே வந்து என்ன சொல்றது, ரெகுலரா காமிச்சிருந்தாலே அமுதவானன் வந்து நிறைய டாப் வந்திருப்பாரு. ஆனா அதுதான் இந்தியா போன்ற இந்த மாதிரி நாடுகள்ல, அமெரிக்கா மாதிரி இடத்துல வந்து ரெண்டே நிறங்கள் தான், ஒண்ணு கருப்பு ஒண்ணு வெள்ளை, அவ்வளவுதான், ஓகேவா? சோ அந்த மாதிரி வந்துடும். ஆனா இங்க ஒவ்வொரு அடுக்குலையும் நீங்க வந்து ஜெயிச்சுட்டே வரணும், ஜாதி அடுக்கு படிப்படியா இருக்கும், இந்த அடுக்குகள் எல்லாம் ஜெயிச்சுட்டு மேல வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ அவர் தான் சொல்லுவார், நான் வந்து நிறைய டைட்டில் வாங்கிட்டேன், உங்களுக்கு அங்கே போட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு நான் அதே மாதிரி நான் வந்து சக கண்டஸ்டன்ட் ஜெயிக்கணும்னு தான் நான் நிறைய யோசிச்சிருப்பேன், உங்களை மாதிரி அவர் ஜெயிக்கணும் அப்படின்னும் போது அவருக்கு பொட்டன்சி அழுதுறாரு. அதே மாதிரி இவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அசல் வந்து தண்ணி எட்டு வருவாரு, பக்கத்தில் இருக்கிற சிவனுக்கே அது வந்து புரியாது, அவங்க என்னென்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் 3 நாள், இன்னும் 1 நாள் தானே வந்துருவாங்க, இன்னும் 1 நாள் தானே வந்துருவாங்க, இல்லை இந்த விஷயம் சரியான முடிவும் சரி. சொல்லுங்க, எல்லாருமே வந்து புறக்கணிச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து மட்டம் தட்டிக்கிட்டு இருக்கிறப்ப யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சின்ன வார்த்தை சொன்னா கூட வந்து பயங்கர ஒரு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஃபீலா இருக்கும். இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கும் எப்பவுமே, இது வந்து ஜாக்கிக்கு நடந்துருந்துருக்கு, ரொம்ப மெச்சூர்டா தன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பெருசா ஜாக்கி தானே அவர் பாத்துப்பாரு, ஜாக்கி போய் எழுவார, ஜாக்கிக்கெலாம் சொல்லணுமா, இப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன் அவங்கள்ட்ட. இப்போ நம்மளாம் கால்நடி நாய் செல்வாவே இருக்கிறதுக்கு என்ன காரணம், நம்ம அந்த மாதிரிலாம் போய் அப்பப்போ கேட்போம், என்னடா ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சுன்னு, இதே விஷயங்களை யாழ்னையும் செஞ்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சம்திங் ஹீ நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, நம்ம சில நேரங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பர்சனுக்கு வேறு எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஹக், வி ஆர் தேர் ஃபார் யூ அப்படின்னு சொன்னால் போதும். அந்த விஷயம்தான் இன்னைக்கு வந்து விக்ரமனுக்கு நடந்தது. நீ கவலைப்படாத, நீயும் அதாவது இது வரைக்கும் ஒரு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும் இல்லையா, யாராரோ வெளில வந்தவங்கள்ட்ட இவர் போய் பேசவே இல்லை, அமுதவானன் மாதிரியான ஆட்களாவது பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தர் வந்து நீ ஜெயிப்ப அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், நீ ஜெயிப்பேங்கிறத விட நீ செய்யறது கரெக்ட், நீ நல்லவன் அப்படிங்கறத போகவே மாட்டாரு, இங்க உட்காந்து பேசுவாரு, அவர் அழுகும் போது நான் உண்மையாக சொன்ன பொய்யா சொல்லுன்னு சொல்லி தழுவிக்குவாரு, அதை விட விக்ரமன் சொல்லுவாரு, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எல்லாத்தோட விக்ரமன் சொல்கிற அந்த வரி வந்து ரொம்ப முக்கியமானது, நீங்கள் ஏன் பணம் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா உங்களுக்கு தோல்வி பிடிக்காது, அதுதான் மேட்ரு, உங்களுக்கு தோல்வி பிடிக்காதுன்னு போது அது உண்மைதான் அப்படின்னு ஒத்து வரவு. ஏன்னா இப்போ போகிறது வந்து டிக்கெட் ஃபினால வின் பண்ணியாச்சு, பணமும் எடுத்தாச்சு, முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கணக்கு கட்டிட்டு போடுவாங்க, எங்கே நிற்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதாவது ஒன்றும் அதாவது அந்த அளவுக்கு அமுதவான அளவுக்கு ஈக்குவலன் பிளேயர் இல்லை, பிளேயர் இல்லைனாலும் கதிரவனுக்கே நம்ம அதான் சொன்னோம், தோத்துட்டேங்கிற ஒரு டிசிஷன் அவருக்கு வராது, பொட்டியை யார் எடுத்துட்டு போனா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வரும்போது கதிரவன் எடுத்துட்டு போனாரு. அப்ப இப்ப கதிரியே இன்னொன்னு அடிச்சு சாச்சுட்டாப்ல அமுதவான, அதாவது இது வந்து இன்னும் ஸ்மார்ட் மூவ், அதாவது நீ எல்லாம் 3 லட்சத்துல வந்து எடுத்துட்டு போனா இன்னொரு வாட்டி பொட்டி வச்சு, அதாவது எப்பயுமே திரும்ப சொல்றாங்க, அதான் கமல் பாராட்ட வேண்டாம், பிக்பாஸ் டீம்லேயே இருக்கிற நிறைய பேர் கூட வந்து அமுதவானனுக்கு எதிராக இருந்திருக்கலாம், ஏன்னா எப்பயுமே எளிமையானவர்கள் அவங்க மேல ஈஸியா வந்து சொல்லிடுவாங்க, ஆனா பெரிய ஆளுலாம் அவங்க சின்ன ஒரு வருத்தமோ சின்ன அசிங்கமோ கூட தாங்காத அளவுக்கு அவங்க பாத்துக்குவாங்க. ஆனா எளிமையா பின்னணியில இருந்து வராங்கன்னு வச்சுக்காங்களா, அப்ப அவங்க என்னவோ செய்வாங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நீ வந்து அது ஐ லவ் யூலாம் வந்து ஓகே, அதெல்லாம் ஓகே, பட் அதெல்லாம் ஓகே, ஆனா நீங்க அதை ஜெயிக்கிறதுக்கு நீங்க உண்மையா உழைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில ரச்சிதா மாதிரி, குயின்சி மாதிரி, நிவா மாதிரியான ஆட்கள் வந்து உங்களை வந்து காப்பாற்றுவாங்க. நீ பணத்தை எடுத்துரு, இதுக்கப்புறம் வந்து டிசர்வ் வாய்ப்பு இல்லை, நீ வந்து இப்ப எடுக்கிறது தான் சரியான மூவ் அப்படின்னு ரச்சிதா மாதிரியான எல்லாம் அழகா வந்து அதை வந்து சொன்னாங்க. ஏன்னா இப்படி ஒரு ஐடியா இருந்தாலும் கூட அதை வந்து அவர் வந்து வெளியில சொல்லியிருந்தாங்க, ஒரு ஐடியா இருந்ததுன்னு தான் உண்மை, இல்லைன்னா அவர் வந்து எடுக்க போறது இல்லை.
அமைதியா கடந்து ரொம்ப கேஷுவலா ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கூட கேட்காம நவுந்து போகும்போது அவருக்கு உண்மை புரியுது. பிளஸ் அவரே சொல்றாரு, வெளியில இருந்து வர்றவங்க எல்லாருமே யார பாராட்டுறாங்க என்ன செய்யறாங்கன்றதான் நமக்கு தெரியுதே அப்படிங்கறதும் ஒரு அசல் ஒருத்தர் போதும் அமுதவாணன் வந்து பொட்டி எடுக்கிறதுக்கு. அவர் வந்ததுல இருந்து தமிழ்நாடு சொல்லு தமிழ்நாடு சொல்லுன்னு சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், அவரை போட்டு எல்லாருமே பிஆர்டிமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அசிமுக்காக. அப்படி இருக்கும்போது உள்ளார வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும் போது அதை எடுத்து ஸ்மார்ட் மூவ். அதை விட ரச்சிதா மாதிரியான நண்பர்கள் வந்து நீங்க பெறணும், அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இன்னொன்னு, திறமையும் சரியான விஷயத்தையும் நீங்க பண்ணும்போது உங்களுக்கான நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. எல்லாத்த விட திறமையும் எல்லாம் இருந்து ஒருத்தர் இன்னொரு ஒருத்தர் இவர் தான் டிசர்விங் அப்படின்னு சொல்லி நீ திறமையானவன் நீ வந்து வந்துடணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறதுதான் வந்து பெரிய விஷயம். பெரிய விஷயம். அதே மாதிரி இப்பயும் சொல்றேன், உண்மையா உழைக்கும் போது இந்த மாதிரியான தடைக்கற்கள்லாம் இருந்தாலும் எளிமையான பின்னணியா இருந்தாலும் ஜெயிக்கும். உனக்கு வந்து ஒரு உண்மையை இருந்ததுன்னா நிச்சயமா ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இது மாதிரியான ஒரு அதுவும் பாருங்க, போறப்ப பாட்டுலாம் பாடி ரொம்ப ஹாப்பியா பயில பணத்தோட டிக்கெட் ஃபினாலு விக்கெட் எடுத்து அதுவே நான் பாடி அவரு தாங்காமதா திரும்பி சொல்லிருப்பாரு இதுவே எனக்கு பாடி வெற்றி தான். ஏன்னா இன்னும் ஒரு விஷயம் அவர் சொல்லுவாங்க, அதாவது ஒரு டான்ஸ் ஷோவோ இல்ல ஒரு காமெடி ஷோலயோ தோத்துருந்தா பெரிய வருத்தம் இருக்கும், என்னோட களம் கிடையாது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இன்னொரு விஷயம், இப்ப ஜாக்கி சொல்லும்போது சொன்னேன் இந்த மாதிரியானலாம் ஒரு ஒரு விஷயம் இருக்கும்பொழுது நான் யாருக்கிட்ட தோக்குறேங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப வந்து நீ ஜெயிச்சிடு அப்படின்னு சொல்றதும் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமா இருந்தது அமுதவாணன் பண்ணது. எவ்வளவு பேர் சொல்லும் போது கூட அசீம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பார் ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் எனிவே. ஆனா அமுதவாணன் ஜெயிக்க கூடாதுன்றது அசீம் ரொம்ப ரொம்ப உறுதியா இருந்தார், ரொம்ப உறுதியா இருந்தாரு. நிறைய பேர் ட்விஸ்ட் பண்ணாரு, என்னென்னோ பண்ணாரு வந்து விட்டு கொடுத்து. நிறைய கேம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விம்மிங் டாஸ்கா இருக்கட்டும் வேற ஏதோ ஒரு டாஸ்கா இருக்கட்டும் கதிர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இவர் அப்படியே கம்மி பண்ணுவார் அந்த ஸ்விம்மிங் டாஸ்க்ல கூட. எனக்கு தெரிஞ்சு கதிர் வரணும் ரொம்ப தப்பா எடுத்துட்டு வந்து பண்றது கொண்டது எல்லாமே செஞ்சிருக்காரு. அதுதான் சொல்றேன், ஒரு எளிமையான பின்னணியில இருந்து வர்றவங்க இங்கிலீஷ் எல்லாம் பேசாம அவர் அதான் சொல்லு வேண்டு சொல்லு நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க எவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்க உங்ககிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன் நீங்க ஜெயிச்சீங்கன்னா இன்னும் நிறைய இடத்துக்கு போய் சேரும் அப்படின்றதும் அந்த டைட்டிலோட வச்சுட்டு நீங்க போய் பேசலாம் அப்படின்றதும் இந்த சீசன்ல கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ எனிவே ஏதாவது இது மாதிரியான கோக்கமாக நடக்கும்போது சில நல்லதுகள் நடக்கும்போது இந்த சீசன்ல நடந்த மிக முக்கியமான விஷயமும் சரி, ஜெம் ஆஃப் த பர்சன் அமுதவாணன் அப்படின்றதும் இந்த இடத்துல நம்ம சொல்றோம். அமுதவாணன் ஏன் மற்ற விஷயங்கள்ல அவர் மீது சில விமர்சனங்கள் இருக்கு, அதை வந்து இன்னொரு வீடியோவை நம்ம பொறுமையாக பேசுவோம். வேற என்ன உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதம் முடிகிற வரையிலும் இது குறித்தான வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து போட்டுட்டு இருப்போம். என்ன 6 மணிலிருந்து 9 மணிக்குள்ள அப்படின்னும் போது வரும், அது மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நாங்கள் அதை செய்வோம். எங்க கூட தோல் கொடுத்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அத்தனை பேரும் எங்களுடைய நன்றியும் அன்பும் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். எஸ் ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ். இந்த எபிசோடு இல்லாமல் இப்போ இன்னைக்கான எபிசோட்ல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் அப்பா இந்த வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.